நான் பிறந்து வளர்ந்த இடம் வந்து மவுட்டபுரம் கொல்லங்கழட்டி என்கின்ற இடம். என்னுடைய வீட்டு வளவில், அதாவது நான் பிறந்து வளர்ந்த வீட்டு வளவில், நாங்கள் பிறந்த எங்களுக்கு அறிந்த காலத்திலே வந்து நாங்கள் பார்த்தது முருங்கை மரம் பின்பக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 மரங்கள் நிறைந்து இருந்தன. அது அடிக்கடி அதை நாங்கள் எங்கள் வீட்டில் எங்களுடைய தாய்மார்கள், முக்கியமாக தாய்மார்களை விட முதியவர்கள், என்னுடைய தகப்பனாருடைய தாயார் இவர்கள் வந்து நான் கூடுதலாக இதில் ஒரு கவனம் செலுத்துறது, அடிக்கடி வரை செய்கிறது, ஏனைய கூழ் காய்ச்சும் பொழுது கட்டாயமாக முருங்கையிலே சேர்க்கிறது, மீன் வகைகள் நண்டு சமைக்கும் பொழுது கட்டாயமாக முருங்கையிலே சேர்க்கிறது, இப்படியான இதுகள் இருந்து கொண்டு வந்தன. அதிலேயும் வந்து முக்கியமாக எங்களுடைய வளவில் பல்வேறு வகையான மரங்கள் அங்கே வளர்ந்தன. எங்களை வந்து ஆஞ்சு கொண்டு வர சொல்லும் பொழுது ஒவ்வொரு இடத்து மஞ்சமுண்ணா மரத்தடியில் நிற்கிற அந்த முருங்கை, அல்லாட்டி இந்த வேப்ப மரத்தடியில் நிற்கிறான்னு குறிப்பிட்டு அவர்கள் அதனுடைய நன்மை, அதில் அடங்கியில் உள்ள சத்துக்கள், அது எந்தெந்த வகையான உணவு தயாரிப்பதற்கு அவை உகந்தது என்கின்ற வகையிலே எங்களுக்கு அந்த இடங்களை குறிப்பிட்டு அதிலே ஆஞ்சு கொண்டு வா, இதிலே ஆஞ்சு கொண்டு வந்தால் நாங்கள் மிக சின்ன வயதிலேயே முருங்கையை நாங்கள் பயன்படுத்தி அனுபவம் இருக்கின்றது. இது யார் நட்டது, என்ன மாதிரி நட்டது என்று நாங்கள் கேட்டால், ஒரு அதிசயமாக சின்ன பிள்ளைகளில் நாங்கள் ஒரு ஆர்வத்திலே எங்களுடைய பேத்தியாரை கேட்டால் அவர் சொல்லுவார், நான் பேத்தியார் என்று குறிப்பிடுவது என்னுடைய தகப்பனாருடைய தாயார், இது எனக்கும் தெரியாது, நான் இதுக்குள்ள விரைக்கேன், இந்த அளவுக்கு நாங்கள் முதல் விரைக்கேன், இதுக்கு முருங்கை நிற்கிது என்று சொல்லி முருங்கைக்கு ஒரு தொன்மையான வரலாறு இருக்கிறது. மட்டுமல்ல எங்களுடைய முன்னோர்களுடைய வழக்குகள் கணக்கு வழக்கு என்று நான் சொல்றது பழமொழியாக குறிப்பிடுகிறது. முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போகான், முருங்கை 300 நோயை தீர்க்கும் அப்படி என்று சொல்வார்கள். மற்றது முருங்கை முறிகிறத வந்து அவர்கள் ஒரு அழிவாக பார்க்கிறதில்லை. பழைய காலத்தில் இருந்து கூட இப்போ காற்றுக்கோ அல்லது வேறு ஏதாவது காரணத்துக்காக முருங்கை முறிந்தால் அதை ஒரு நல்லது என்பார்கள். ஏனென்றால் எங்களுடைய அனுபவத்திலே நாங்கள் பார்த்திருக்கிறோம், அந்த முறிந்த இதில் இருந்து கீழே அடியில் இருந்து மிக வீரியமான தலைகள் வந்து ஒரு மூச்சான கிளைகளை பரப்பி அது இன்னும் ஒரு வீரியமான இளம் ஒரு இளமை பெயர்ந்த ஒரு மரமாக மாறுகிற ஒரு தன்மை முருங்கைக்கு இருக்கு. இந்த முருங்கையை வந்து இன்னொரு பக்கத்தில் வந்து ஆங்கிலத்தில் மிராகல் ட்ரீ என்று சொல்கிறார்கள், ஒரு அற்புதம் நிறைந்த மரம் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போவும் வந்து அது பேச்சு வழக்கில் மட்டுமல்ல விஞ்ஞான ரீதியான ஆய்வு கட்டுரைகளையும் வந்து மிராகல் ட்ரீ என்று அதை குறிப்பிடுகிறார்கள். இது என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் ஒரு அனுபவத்தை நாங்கள் காணலாம். இப்போ நாங்கள் எங்களுடைய சொந்த இடங்களில் இருந்து இடம்பெயர்ந்து கிட்டத்தட்ட 25-30 வருடங்களுக்கு பின்னர் நாங்கள் எங்களுடைய வீட்டு வளவுக்கு திரும்ப போகும் பொழுது அங்கே நின்ற தாவரங்களில் நாங்கள் அவதானித்தது, பலா, வாழை, தென்னை இதுகள் ஒன்றும் இருக்கே இல்லை, மாவோ பலாவோ தென்னையோ இதுகள் ஒன்றும் இருக்கே இல்லை. இப்பில் இப்பிலால் எங்கள்ட காணிகள் இடம் தெரியாமல் மூடி இருந்தன வீடுகள் வளவுகளை. ஆனால் முருங்கையும் இப்பிலிப்பிலோட ஒரு ஈடு கொடுத்து ஒரு சவாலாக முருங்கை அழியாமல் இருந்தது ஒரு பெரிய ஒரு அதனுடைய சிறத்தன்மையை, நிலைபகரான ஒரு தன்மையை நாங்கள் அறியலாம். ஆகவே தான் அதை மிராகல் ட்ரீ என்று சொல்கிறார் என்று நினைக்கிறேன். அது அற்புதம், அதிசயம் என்றது கூட விளக்கம் வேற, அற்புதம் என்றது கூட அது மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி என்பது அற்புதத்துக்குரிய ஒரு கருத்தாகும். இது என்ன ஒரு வகையில் சொல்லலாம், அதனுடைய அது உலகத்திலே இன்றைக்கு விஞ்ஞான ரீதியாக இந்த பூசனை விஞ்ஞானியம் சொல்லுவது என்னென்றால் ஆய்வு முறைக்கூடாக புறப்பட்ட தகவலின் அடிப்படையில் சொல்லப்படுகின்றது என்னென்றால் புரத சத்து முட்டை யோகர்ட் பால் பொருட்களில் இருக்கிறதை விட பல மடங்கு முருங்கையினுடைய இலையில் எடுக்கப்படுகின்ற பண்டங்களில் இருக்கின்றது. கல்சியம் பாலில விட பல மடங்கு, இன்னும் விட்டமின் இ, விட்டமின் சி இப்படியான சத்துக்கள், கிட்டத்தட்ட 90 வகையான ஊட்ட சத்துக்கள் வந்து ஏன் எந்த ஒரு தாவரத்திலும் பார்க்க உலகத்தில் இன்றைக்கு மிகுந்த மிஞ்சிய மிக உன்னதமான அளவுக்கு போசாக்கு நிறைந்த ஒரு தாவர உணவென்றால் அது முருங்கைதான் என்கின்ற அளவுக்கு வந்து விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளால் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது.
அதை தனியாக இந்த ஊட்டச்சத்துக்கள் மட்டுமே இல்லை, அமினோ அமிலங்கள் என்கின்ற எங்களோட நோய் எதிர்ப்பு சக்திகளுக்கு தூண்டுகின்ற அந்த பொருட்கள், ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற அந்த வகையான ஒரு தாவர வர்க்க ரசாயன மூலகங்கள் கூட ஏராளமாக அந்த முருங்கையில் நிறைந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 250 வகையான இத்தகைய பொருட்கள் இருக்கின்றது என்பது ஆய்வு ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு வந்து இத்தகைய ஆய்வில் வந்து எண்ணுக்கணக்கான பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஈடுபட்டு வருகின்றது. முக்கியமாக இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி என்கின்ற இந்த மிக பிரம்மாண்டமான உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்கள் அத்தனையுமே இதில் இப்போ இன்றைக்கு ஈடுபட்டு வருகின்றன. அதே மாதிரித்தான் இன்றைக்கு இலங்கையிலேயும் இதன் பக்கம் பல்கலைக்கழகங்கள் மட்டத்திலே வந்து பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருவது நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு இங்கேயும் யாழ்ப்பாணத்திலேயும் வந்து பேராசிரியர்கள் சிலர் இதில் ஆர்வம் காட்டி பல்வேறு வகையான ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதையும் பல கட்டுரைகளை நாங்கள் படிக்கக்கூடியதாக இருக்கிறது. முக்கியமாக பேராசிரியர் ஜி மிகுந்தனருடைய அந்த ஆய்வு கட்டுரைகள், இதில் முக்கியமாக இந்த முருங்கையினுடைய பலன்கள் பல விடயங்களை வந்து ஆய்வுக்குட்படுத்தி அவர் வெளியிட்ட கட்டுரைகள்ல நாங்கள் படிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப இது வந்து பிரதானமாக வந்து நாங்கள் இலைக்காக வளர்க்கப்படுகின்ற முருங்கையில வந்து பல்வேறு விதமாக பல்வேறு வகையான மரங்கள் இருந்தாலும் இலைக்காக நாங்கள் சில மரங்களை தெரிவு செய்ய வேண்டும். ஏன்னா இந்த இதை பார்த்தா தெரியும், இலையினுடைய பரப்பளவு, இலையினுடைய அளவு வந்து பெருசாக இருக்குது. இது வந்து நாங்கள் உலர்த்திய இலையை நாங்கள் செய்யக்குள்ள வந்து இதழு கூடிய அளவுக்கு வந்து சந்தை பெருமானம் இருக்கும். நிறமும் பிரதானமாக இந்த பச்சையத்தினுடைய இழப்பு இல்லாமல் உலர்த்தி நாங்கள் எடுக்கிறதுக்குள்ள நல்ல பச்சை நிறமாக இருந்தால் அதற்கு கூடிய அளவுக்கு சந்தை பெருமானங்கள் அமையும். இது வந்து நாங்கள் இப்போ இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு ஹைபிரிட் இனம் இந்த PK1 என்கின்ற இலைக்கான இதை நடுகிறோம். அதோடு நாங்கள் ஊரில் உள்ள இனங்கள் பழைய எங்களுடைய பாரம்பரிய இனங்களை நாங்கள் நடுக செய்கிறோம். யாழ்ப்பாண முருங்கை என்று சொல்றது அது ஒரு பாரம்பரிய இனம். அதில் சிறப்பு காயனுடைய நீளம், அடுத்தது வந்து காயனுடைய திரட்சி, கேத்தண்டு ஆங்கிலத்தில் சொல்றது, திரட்சியும் உள்ளுக்கு இருக்கிற சதை பிடிப்பும், அது கொஞ்சம் ருசியானது, கறிக்கு வந்து வாய்க்கு ருசியாக அமையும். சதை பிடிப்பும் மிக பிரதானமான காரணம். அடுத்தது நான் இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இந்த விவசாயிகளுக்கு எங்களுடைய பிரதேசத்தில் உள்ள விவசாயிகளுக்கு இது எந்த வகையில் நன்மையாக அமையும் என்பது. இன்னைக்கு எங்களுக்கு மாற்று பயிர்களை நாங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்படுகின்றது. ஆனால் நாங்கள் இதை ஒரு தோட்ட பயிராக செய்ய முடியாது என்கின்ற எண்ணம் பலருக்கு இருக்கின்றது. ஆனால் இது வந்து தனியாக இப்போ இன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் வந்து ரெண்டு பிரதான இடங்களை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று கரவட்டி AI ரேஞ்ச் என்கின்ற கரவட்டியில் அதை சுற்ற உள்ள கிராமங்கள் உடுப்பட்டி, கிருடாவில், மண்டுவான்னு அப்படி எனக்கு அந்த பேர்கள் ஞாபகத்தில் வருகிறது. அந்த சுற்றாடலில் உள்ள கிட்டத்தட்ட 10-15 கிராமங்களில் வந்து இன்றைக்கு முருங்கையே வந்து கறி, அதாவது காய்க்காக வளர்க்கிற ஒரு இது ஏற்பட்டிருக்கின்றது. ஏராளமான நிலப்பரப்பில் வந்து இன்றைக்கு முருங்கை செய்கையை வடமராட்சியிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணத்துக்கு இப்போ கரவட்டியில் மூத்த விநாயகர் கோவில் அடியில் போய் நின்று கொண்டு சுற்ற வர நாலு பக்கம் பார்த்தால் கண்ணு கட்டிய தூரம் வரை முருங்கை தோட்டங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே முருங்கை செய்கை ஒரு லாபகரமானதாக மாறி வருவதை நாங்கள் அவதானிக்கலாம். அதே போல இன்னும் ஒரு அடுத்த இடம் மண்கும்பான், அங்கேயும் காய்க்கு மிக சிறந்த முறையிலே வந்து காய்க்காக வளர்க்கின்ற ஒரு முறை இருக்கின்றது. ஆனால் இங்கே இந்த இலைக்காக வளர்க்கிறதன் மூலம் நிறைய வருமானத்தை பெறலாம் என்கின்ற பக்கம் அந்த பக்கம் இன்னும் அறியப்படாத ஒரு விடயமாக இருக்கின்றது. ஒரு மரம் நாங்கள் ஒரு 500-600 மரத்தை நாங்கள் நட்டால் கட்டாயமாக ஒரு வருடத்தில் ஆக குறைஞ்சது 6 தடவைகள் நாங்கள் இலையை பறிக்கலாம். இன்னைக்கு நாங்கள் இலையை கொள்வனவு செய்கிறோம். இங்கே எங்களுடைய நிறுவனத்துக்கு கொண்டு வந்து எங்களுக்கு வழங்கினால் 65 ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம் ஒரு கிலோவுக்கு. நட்டு எப்படியும் 60வது நாளில் இருந்து இலையை ஒடிக்கிறதுக்கு நாங்கள் ஆரம்பிக்கலாம். அப்போ நட்டு முதல் அறுவடை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோவாகத்தான் எதிர்பார்க்கலாம் ஒரு கண்டுக்கு. அது அடுத்து ஒரு 6வது 7வது மாதத்தில் இருந்து கட்டாயமாக 2 கிலோவுக்கு மேலே ஆக குறைந்தது 2 1 வருஷத்தை தாண்டி போனால்,
அது ஒரு வருஷ வளர்ச்சிக்கு பின்னர் வந்து முருங்கை இலையில வந்து நாங்கள் ஒரு மரத்துக்கு ஆக குறைஞ்சது 5 கிலோ வரையில வந்து இலையை ஒடிக்கலாம். அப்போ கட்டாயமாக சராசரி இப்போ எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் சொல்கிறோம், ஒரு மரத்தில் வந்து ஒரு அறுவடையில் வந்து ஆக குறைந்தது 350 ரூபாவை எடுக்கலாம். ஒரு வருஷம் வளர்ச்சிக்கு பின்னர் கட்டாயமாக இது ஒரு ஸ்திரமான ஒரு அறுவடையை 7 வருஷம் வரை நாங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மட்டத்தில். அப்போ இது ஒரு பெரிய ஒரு வருமானத்தை தருகின்ற ஒரு செய்கை முறையாகவும் முருங்கையை நாங்கள் செய்யலாம். அடுத்தது வந்து இன்னும் ஒரு பக்கம் என்னென்றால், நாங்கள் இதே நாங்கள் இன்னத்துக்கு இதன்ற ஒரு பக்கத்தை நாங்கள் விளங்காமல் இருக்கலாம். இதில் வந்து இன்னைக்கு ஒரு நவீன விஞ்ஞான முறைமைகளில் வந்து ஒரு பெருமதி கூட்டுகின்ற இந்த பக்கம் வந்து அந்த அடிப்படையில் இந்த வேல்யூ செயின் என்கின்ற இந்த வேல்யூ செயின் டெவலப்மெண்ட் வேல்யூ செயின் வேல்யூ அடிஷன் என்கின்ற அந்த கருதுகோளோடு நாங்கள் செய்ய பழகி கொள்ள வேணும். இன்றைக்கு இலைக்காக முருங்கை வளர்க்கிறதும் ஒரு முக்கியமானதாக வருகின்றது. அடுத்தது காய்க்காக வளர்க்கின்றதும் ஒரு முக்கியமான விடயமாக வருகின்றது. மூன்றாவது விஷயம் விதைக்காக. இன்றைக்கு முருங்கை மரத்தில் எடுக்கப்படுகின்ற விதையில் வந்து எடுக்கக்கூடிய எண்ணெய், அதிலிருந்தும் எண்ணெயை நாங்கள் எடுக்கலாம். எண்ணெயை வந்து இன்றைக்கு உலகத்தில் வந்து அதிகூடிய பெருமதி மிக்க எண்ணெயாக முருங்கை விதை எண்ணெய் அது இன்றைக்கு ஒரு இதை சந்தை வாய்ப்பை பறித்து கொள்கிறது. இன்றைக்கு அதை குளோபல் வேல்யூ செயின் என்கின்ற இந்த எண்ணெய் வித்துக்காக முருங்கையை வளர்க்கின்ற ஒரு முறைமை, அதுதான் கூடிய வருமானத்தை தரக்கூடிய ஒரு அது பெருமதி சேர்க்கப்பட்ட முறைமை என்கின்ற அடிப்படையிலே உலக அளவிலே வந்து இன்னைக்கு பொருளாதார விவசாய பொருளாதார விற்பனர்களால் அறிக்கையிடப்படுகின்றது இந்த எண்ணெய் வித்து தொடர்பான இந்த செயற்திட்டங்கள். அடுத்தது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஆப்பிரிக்க நாட்டில் வந்து இந்த போசாக்கு பிரச்சனைகளுக்கான ஒரு அடிப்படை தீர்வுன்றது அது எல்லா இடமும் இருக்குது இந்த போசாக்கு பிரச்சனை. இப்போ போசாக்கு பிரச்சனை என்றது ரெண்டு விதமாக பார்க்கப்படுது. உரிய நிறை இல்லாத ஒரு பிரச்சனையை போசாக்கு பிரச்சனையாக பார்க்கின்றது. இருக்க வேண்டிய நிறைக்கு மிதமெஞ்சிய நிறை அதுக்கு கூட முருங்கையை ஒரு தீர்வாக, அதாவது வெயிட் ரிடக்ஷன் சொல்ற அந்த பக்கத்துக்கு கூட முருங்கை இன்றைக்கு ஒரு உன்னதமான ஒரு இதாக இன்றைக்கு நல்ல ஒரு உணவு பண்டமாக அது முருங்கை மாறி வருகின்ற வகையில் வந்து தனியா எல்லா பக்கம் இன்றைக்கு ஒரு சமூக அபிவிருத்திக்கான இதாக இப்போ ஆப்பிரிக்காவில் இடம்பெறுகின்ற இந்த செயற்திட்டங்கள் என்ன மாதிரி அமையுதுன்னு சொல்லி சொன்னால், அது குடும்ப பெண்களை இணைத்து அவர்களை வந்து வீட்டு தோட்டம் மாதிரி செய்கிறதுக்காக முருங்கையை கொடுத்து எல்லா விதமான இதுகளையும் வழங்கி அவர்கள்ட்ட வந்து இலையை ஒடிக்க செய்து அவர்கள்ட்ட இருந்து இலையை கொள்வனவு செய்து பதனிடப்படுகின்ற ஒரு முறைமை வளர்ந்து வருகின்றது. இப்போ இதில் வந்து இந்த நான் சொன்ன இந்த குளிக்குழி என்கின்ற இந்த அமெரிக்க நிறுவனம் ஆப்பிரிக்காவில் இந்த முறைமையில் தான் அங்கே திட்டத்தை வகுத்து செயற்படுது. என்ன மாதிரி என்றால், பெண்களை முதன்மையாக்கி பெண்கள்கிட்ட வந்து அந்த பொறுப்பை கொடுத்து அவர்களையே செய்கையாளராக மாற்றி அவர்களுக்கு ஒரு வீட்டுக்கான ஒரு பெரிய ஒரு வருமானத்தை தேடிக்கொள்வதற்கான ஒரு வாழ்வாதார செயற்பாடாக அது பெரிய அளவில் திட்டமிட்டு செயற்படுத்தப்படுகின்றது. இது இந்த குளிகுழி என்கின்ற அந்த நிறுவனத்தை விட இன்னும் கில்ஃபி என்ற ஒரு நைஜீரியாவில் ஒரு நிறுவனம், அதுவும் எஸ்டேட் மாதிரி, அதாவது வந்து பாரி அளவில் பெருந்தோட்ட செய்கை முறைமையில் இன்றைக்கு வந்து பல இலட்சக்கணக்கான மரங்களை நட்டு ஒரு பாரிய பெருந்தோட்ட அளவுக்கு வந்து கூட அந்த முருங்கை செய்கை மாறி இருக்கின்றது. இன்னொரு பக்கத்தில் அடுத்த ஒரு நன்மை என்னன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு இந்த ஏற்படுகின்ற இந்த பச்சை வீட்டு பிரச்சனை என்று சொல்கிற இந்த கிளைமேட் சேஞ்ச் என்கின்ற இந்த கார்பன் எமிஷன் என்கின்ற பிரச்சனைக்கு ஒரு பெரிய தீர்வாக முருங்கை இந்த பண்ண முறையிலே பெரிய பாரி அளவில் வந்து முருங்கையை நடுகிற முறைமையால் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகிறதுன்றதும் கவனிக்கப்படுகின்ற இந்த கிளைமேட் சேஞ்ச் இந்த சூழல் மாசு அடைகிற இந்த பிரச்சனைக்கான ஒரு பெரிய ஒரு தீர்வாகவும் முருங்கை செய்கை மாறி வருகிறது.